Sanjay, studying in Oxford Metric Higher Secondary School, 8 Jupiter. Taught for a day. Let us make facts. Facts make sentences. And great sentences make speeches. And great speeches make great leaders. It is responsible to the leader to make his team shine along with him. He must be know everything, not to say no to everything. He must be clear and not one with fear. So let's be a responsible human beings. Thank you. Have a wonderful and marvelous Monday. வணக்கம். என் பெயர் அமிர்தா. நான் ஆக்ஸ்போர்ட் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் 7 வகுப்பு படித்து வருகின்றேன். தேனின் இனிய திருக்குறள் கருத்துக்களை திங்கள் தோறும் நமது வலையொலியில் காண்போம். திருக்குறள் தமிழ் அறநூல்களில் முடிசூடா மன்னனாக திகழ்கிறது. திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். திருக்குறள் அறம், பொருள், இன்பம் ஆகிய 3 பால்களை கொண்டுமைய முப்பால் என பெயர் பெற்றது. உலக வாழ்க்கை நெறிமுறைகளை 1.75 அடிகளில் வகுத்தளிக்கும் நமது அற்புத கருவூலமாக விளங்கும் திருக்குறளை உங்கள் முன் கூற வந்துள்ளேன். தெய்வத்தா ஆகாதெனினும் முயற்சித்தன் மெய்வருத்த கூலி தரும். அதாவது இறைவனால் சாத்தியமில்லாத விடயமும் விடாமுயற்சி உடையவராக இருப்பன் சாத்தியம் என்கிறார். நமது வாழ்க்கையில் 1000 தடைகள் வருகின்ற போதும் நம் முயற்சியோடு போராடுகின்றே வெற்றியடைவர் என்பது திண்ணமாகும். நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் வெற்றியடைகின்றோமோ தோல்வியடைகின்றோமோ முயற்சியினை ஒருபோதும் கைவிடக்கூடாது. இதனை கியூபாவின் புரட்சியாளர் விதைத்து கொண்டே இரு முதலைத்தாள் மரம் இல்லையில் உரம் என்கிறார். முயற்சிக்கு முன் உதாரணமாக இருப்பவர் பலர். அவர்களில் உலகுக்கு மின் குமிழை தந்து ஒளியூட்டிய தாமஸ் ஆழ்வா எடிசன் 1999 தடவை தோல்விகளை சந்தித்து 1000வது தடவை தான் மின் குமிழை கண்டுபிடித்தார். இந்தியாவின் ராமநாதபுரத்தில் வீடுகளுக்கு பத்திரிகை போட்ட சிறுவன் பின்னாளில் இந்தியாவை தலை நிமிர வைத்து டாக்டர் அப்துல் கலாமாக மாறினார். அவ்வாறே செருப்பு தேப்பரின் மகன் அமெரிக்க ஜனாதிபதியானார். அவர் பல பேருக்கு சொன்ன பாடம் முயற்சி செய்தால் முடியாது எதுவும் இல்லை என்பதுதான். முயற்சிகள் தவறலாம், ஆனால் முயற்சி செய்ய தவறக்கூடாது. கடலின் அலைகள், பூமியின் சுழற்சி, சூரியனின் உதயம் எப்போதும் மாறுவதில்லை. அதுபோல் நாமும் முயற்சியை கைவிடாது போராடினால் ஒரு நாள் வெற்றி பெற முடியும். விடா முயற்சி விஸ்வரூப வெற்றி. முயலுங்கள், ஒரு நாள் வானம் வசப்படும். கற்போம் திருக்குறளை, வளர்வோம் வாழ்வியலோடு என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.